இந்த வீடியோல சாம்சங் A14 5G ஓட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த போன் சாம்சங் இப்ப ஏ சீரிஸ்ல நிறைய போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த A14 5G நான் யூஸ் பண்ண யூஸ்க்கு இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த்தான போன், வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சாம்சங் இப்ப டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவா பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்த போன்ல அவங்களோட பிளாக்ஷிப் சீரிஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த A34 54 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டா அதே மாதிரிதான் இருக்கும். இந்த A14 கொஞ்சம் வந்து மாறுதல் இருக்கு, பட் ஆனா பின்பக்கம் ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா சொரசொரன் இருக்கு. பட் ஒரு பிளாஸ்டிக் பில் கோட்டி தான் சாம்சங் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 200 கிராம் இருக்கு, திக்னஸ் 9.1 mm கொடுத்துருக்காங்க. கலர்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பர்கண்டி கலர் மாதிரி இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம வந்து லீவ் பண்ணுங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் பில் கோட்டி பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பான ஃபீலிங் வந்து கொடுத்துது, அது வந்து எதிர்பார்த்ததுதான். பட் ஆனா குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பர்சனலா. அந்த ட்ரிபிள் கார் ஸ்லாட் கூட பாத்தீங்கன்னா கூட ரொம்பவே அந்த போட்டு எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிஞ்சது. இது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் ஓவராலா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. பட் இது தவிர அதுக்கு ஐபி ரேட்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் போன் கையில எடுக்கும் போது கொஞ்சம் ஹெவியா தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ஃப்ரேம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கனால கையில பிடிச்சு யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இந்த பில் குவாலிட்டி எனக்கு வந்து கொடுத்தது. டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. அண்ட் டிஸ்பிளே 6.6 inch பிஎல்எஸ் எல்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங் டிஎஃப்டி இல்லைன்னா ஐபிஎஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பிஎல்எஸ்ங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஓவரலா எனக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. 400 ppi 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கு வாடடாப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே ஃபைன். ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். அதுல இருந்து ஒரு அவுட்புட் கூட ஓரளவுக்கு ஓகேவா தெரிஞ்சது. எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த டிஸ்பிளேல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெசில் கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற போன் வந்து ரொம்பவே பெசில் கம்மியா தான் வருது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் போன்னு சொன்னா கூட சாம்சங் இந்த அளவுக்கு பெசில் அதிகமா வச்சிருக்க கூடாது. ஏன்னா ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் மூவிஸ் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்னா பெசில் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன இரிட்டேஷன் கொடுத்து. பட் நீங்க ரொம்ப யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஓகேவா தெரியலாம். பட் எனக்கு பெசில் சுத்தமா வந்து பிடிக்கல. அதை தாண்டி டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அவுட்டோர் பிரைட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப வந்து பிரைட்டான டிஸ்பிளே சொல்ல முடியாது, பட் ஓகே வச்சு ஓட்டலாம், பெருசா குறை இருக்காது. இன்டோருக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லை, ஒரே ஒரு பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர். அவுட்புட் நல்லா இருந்தது. சாம்பிள் கார்டு கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓவரால் அந்த டிஸ்பிளே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி, கொஞ்சம் கேம் விளாடும்போது சரி, ஓவரால் அந்த பர்சனல் யூஸ்க்கு நல்லாவே இருந்தது. அந்த அடுத்ததான் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த போன்ல எக்ஸினோஸோட 1330 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 nm பில்ட் பண்ண ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். 5G ப்ராசஸர் தான், 13 5G பேண்ட் கூட இருக்கு. பட் இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பேசும்போது எக்ஸினோஸ்னாலே நிறைய பேருக்கு ஹீட் ஆகும் தான் ஒரு மைண்ட் செட்டே வந்து வரும். எனக்குமே அதான் வந்து வந்தது. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் கேம் தான் ஒரு மணி நேரம் விளாண்டு பார்த்தேன். கேம் விளாண்டு பார்க்கும்போது இதில் வந்து ஹீட்டிங் ஓரளவுக்கு வந்து இருக்கு, பட் ரொம்ப கொதிக்கிற மாதிரியான ஹீட்டிங் வந்து கிடையாது. இப்போ டெம்பரேச்சரே அதிகமாக தான் இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஹீட்டிங் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த கேமரா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங்கிறது தெரியதான் ஆரம்பிச்சுது. இந்த எக்ஸ்னோஸ் ப்ராசரை பற்றி நம்ம இனிஷியலாக கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப இன்டென்சிவான கேமிங்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு சாதாரண கேம் விளாடும்போது இந்த ஃபோன் ஹீட்டிங்கிறது கொஞ்சம் தரும்போது, ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேமை நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் விளாடினா ஹீட்டிங் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக கேஷுவலாக கேம் விளாடுவேன், ஒரு 1.5 hours விளாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேபி செட் ஆகலாம். ரொம்ப அதை தாண்டி 1 hour 2 hours தொடர்ச்சியாக ஹை கிராஃபிக்ஸ் வச்சு நான் கேம் விளாடுவேங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது. அதே மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸுமே மீடியம் கிராஃபிக்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கேமர் கொஞ்சம் வேண்டாம், ஒரு நார்மல் கேஷுவல் கேமிங் பிளே பண்ணுவேன், மல்டிமீடியா கண்டென்ட் பார்ப்பேங்கிறவங்களுக்கு மேபி நல்லாயிருக்கும். அண்ட் மல்டி டாஸ்கிங் நல்லா இருந்தது. நிறைய ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்ல மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணும்போது எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, கிராஷ் ஆகலை. இது வந்து 6GB ரேம் வேரியன்ட்டு. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டுமே பக்கவா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இஷ்யூ வந்து கிடையாது. ஓவராலாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது நல்லா தான் வந்திருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ல இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்டர் தான் இந்த போன்ல இருக்க கேமராஸ் கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமா 3 sensors இருக்கு. சென்சரை விட்டுட்டு அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட் வந்து பாருங்க. சாம்சங் இப்போ அதை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த ஒரு இம்பாக்ட் வந்து நல்லா இருக்கு. பட் அதே சமயத்தில் தரையில வைக்கும் போது சின்ன வாப்லிங் வந்துருக்கு. மேபி நீங்க கேஸ் போட்டீங்கன்னா இது வந்து கவர் ஆகிடும், ஏன்னா சின்ன பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்க இருக்க சென்சர்னு பார்க்கும்போது 50 MP பிரைமரி, அடுத்ததான் வந்து
அல்ட்ராவைட் கிடையாது, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த். சொல்ல போனா அந்த ஒரே ஒரு கேமரா மட்டும் கொடுத்துருந்தா டிசைன் பார்க்க இன்னுமே நல்லா இருக்கும். தேவையில்லாம 3 கேமரா கொடுத்துருக்கோம் சொல்லி வேஸ்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் இந்த வாட்டர் டாப் நாச்சில் வந்துருக்கு. ஓவராலா இதோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது போட்டோஸ் நீங்க அதிகமா எடுப்பீங்கன்னா மேபி இந்த போன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா போட்டோஸ்ல டீடைல் நல்லா இருந்தது, கலர் கொஞ்சம் பாப்பாக்கி இருந்தது, டைனாமிக் ரேஞ்ச் பெட்டரா இருக்கு. ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீடைல்ஸ் வந்துருக்கு, ரொம்ப ஜூம் இன் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு டீடைல் கிடையாது. ஓவரால் இமேஜஸ் நல்லா இருந்தது, டைனாமிக் ரேஞ்ச் சுச்சுவேஷன்ல கூட பெட்டரா பண்ணுச்சு. அண்ட் போர்ட்ரேட்ஸ் பார்க்கும்போது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ண மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் வந்து கரெக்டா பண்ணிச்சுனா நல்லா இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் வந்து பண்ணுது. அந்த எட்ஜஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கும். அது செல்ஃபி ரியர் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, அது ஒரு 5 மெகாபிக்சலாவது கொடுத்தாங்கன்னா ஏதோ யூஸ் பண்ணலாம். பட் இந்த 2 மெகாபிக்சல் அந்த அளவுக்கு பெரிய டீடைல்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் இந்த போன் ஃபுல் ஹெச்டி 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணுது, அதோட குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அண்ட் ஓவராலா செல்ஃபி கேமராவும் ஃபுல் ஹெச்டி 30 தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணும். 4K இந்த சிப்செட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓவராலா இந்த செக்மெண்ட்டுக்கு கேமரா பத்தி பேசும்போது நல்லா தான் இருந்தது. பட் ஒரு அல்ட்ராவைட் சென்சர்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 4K சப்போர்ட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேமரால இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்ல இருக்க மேக்ஸிமம் போன்ல இந்த ஃபீச்சர் பார்க்கறதே வந்து இல்லை. ஸோ கேமரா இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் வந்திருக்கு. Every day, late at night, not okay. All I want, and I pray. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure. Samsung la selfie la full HD 30 dynamic range color average ah vandirukku. Audio stabilization eppadi irukku comments la vandu leave pannunga. Skin tones or look okay va irukku. Dynamic range eppadi irukku paருங்க. சாம்சங் A14ல் மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி 30 FPS ரெக்கார்டு வந்து பண்ணும். குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பூவோட கலர் அண்டு ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது, ஓவரால் நல்லாயிருக்கு. பட் 4K இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஓவரால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அடுத்து அந்த ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி 1UI 5.14 வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, குறைச்சிருந்தாங்கன்னா பெட்டராக வந்துருக்கும். அண்ட் அப்டேட் பற்றி பேசும்போது சாம்சங் இப்போ இந்த ஏ சீரிஸ் அந்த அப்டேட் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் இந்த ஃபோனுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்கு, ஆப்பிள் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சாம்சங் இதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக சாஃப்ட்வேர் நல்லா இருந்தது, கொஞ்சம் ப்ளோட்வேர் குறைச்சிருந்தாங்கன்னா பெட்டராகவே வந்துருக்கும். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸும் 1-2 வந்து இருக்கு, ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், சார்ஜர் பாக்ஸ் குள்ள கிடையாது. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் ஒரு சார்ஜர் இல்லாமல் வர்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு சார்ஜர் தனியாக இந்த ஃபோனுக்கு வாங்கினோம்னா அது நியர்லி வந்து 1000 வரும், அது சாம்சங் சார்ஜர் வாங்கினீங்கன்னா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் வந்துருக்கு. ஏன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு ரிமூவ் பண்ணாங்க, ஓகே இப்போ இந்த ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. கேட்டால் காஸ்ட் கட்டிங் சொல்கிறாங்க. இப்போ வர சாம்சங் ஏ சீரிஸ் ஃபோனில் நிறைய சார்ஜர் கட் ஆகுது, இதை பற்றி உங்கள் தாசை கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, 5 நானோமீட்டர் ப்ராசஸர் தான் வந்து இருக்குங்கிறனால ரொம்ப பெட்டராகவே இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி நல்லா ஸ்டாண்ட் பை டைம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரியில் நோ இஷ்யூ. சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ தான், அது 15 வாட் தான் சப்போர்ட்டே இருக்குது. ஒரு 25 வாட் சப்போர்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, 15 வாட்டுங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் சார்ஜிங் அந்த பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனில் இருக்க ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 4 64 6 128 8 128 மூணு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. DDR4 RAM UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு அந்த 6128 ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கிடக்க ஒரு 18500 சம்திங் அந்த ப்ரைசிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேஸ் ரேட் வந்து 16500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 16500 சாம்சங் A14 5G எந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஃபோன் கேட்டீங்கன்னா, நீங்கள் சாம்சங் தான் வாங்க போறீங்க, ஒரு பட்ஜெட் ஃபோனாக இருக்கணும், 5G சப்போர்ட் வந்து இருக்கணும், ஒரு நார்மல் யூஸ்க்கு தான் வந்து வாங்க போகிறேன், சாம்சங் ஃபோன் தான் நான் வாங்குவேன், அண்டர் 15000 எனக்கு வேணும் இல்லை ஒரு 16000 தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கு. அதை தாண்டி மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க அந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் ஆனால் எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண போகுதுங்கிறது லாங் டர்ம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபோனில் இருக்க அந்த டிஸ்பிளேயோட பெசில் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக மற்ற விஷயங்கள்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபோன்ஸ்னு இருக்க காம்படிட்டிவாக பார்த்தீங்கன்னா மோட்டோட அந்த G73 something அந்த ஃபோன் இருக்குது, அண்ட் நமக்கு ரியல்மிலேருந்து 10 Pro இருக்குது, அந்த ஃபோன்ஸ்லாம் இதுக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னா மேபி அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேற்கொண்டு இந்த ஃபோனை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.